ஒரு சின்ன ஸ்டோரி, அத்தரமா ஹரிமா கேனே துக்கைத்தன ஸ்டோரியா. இந்த கதை வந்து ஆக்சுவலி ஸ்டெஃபான் பாக்கின் அதான் மியூசிக் டைரக்டரோட தான், அவருடைய பாட்டி சொன்ன கதை அப்படின்னு சொன்னார் எனக்கு முன்னிருந்த கதை. யுவர்ஸோட அட்ராக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஹாய், ஹலோ, வணக்கம் நாடி வீவர்ஸ். இன்னைக்கு டைம் ஃபோர் உரையாடல் செக்மெண்ட்ல நாங்க யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாவே மியூசிக் ஆல்பம் ஓட கௌதம் அப்புறம் வந்து நிபுணி ஹேரத் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். ஓகே, நிபுணிடா புழுவாங்க தமிழ் கத்தாக்கிற அப்படி கத்தாக்கல பலம் நேது கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் கேட்கணும் நேது. சரி, நாங்கள் வந்து இப்போ ராஜாவி மியூசிக் ஆல்பம் பற்றி எல்லாருமே பொதுவாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, அந்தளவு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ராஜாவி மியூசிக் ஆல்பம்ல நடித்ததில்? ஆமாம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, அந்த ஆல்பமுடைய தீம் அண்ட் கான்செப்ட் அது ரொம்ப யூனிக்காக ஒரு வியூவர்ஸோட அட்ராக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அண்ட் பாட்டு மியூசிக் டைரக்டர் ஸ்டெஃபான் மியூசிக் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் நல்ல ஒரு சோல்ஃபுல்லாக டச் ஆகக்கூடிய மாதிரி அவருடைய மியூசிக் இருந்தது. ப்ளஸ் இந்த விஷுவலோடு சேர்ந்து பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய ரீச் ஆகிருக்குன்றது ரொம்ப தெரிய வந்து. ஹரி தேங்க் நீ புனிக்கியானுக்கோ தேங்க் கொடாக்காயமே ராஜாவே சாங் என கதா கரணவானே ஏ கேனே ஹித்தன கொட்ட ஒயாட்ட மொன வகையை சத்துட்டாக்குது தானே ගොඩක් සතුටුයි මොකද ඒ ගීතය ගායනා කරත් මම සහ මට ඇක්ටිං වලිනුත් සහාය වෙන්න පුළුවන් වුණා. ඉතින් ඒ හින්දා මට ගොඩක් සතුටුයි, මගේ සහයෝගය ගොඩක් ඒකට මට දෙන්න පුළුවන් වුණා. ඉතින් හැමෝම ඇත්තටම ගීත ගායනා කරනවට يعني ගායනා කරන එක ගොඩක් අය දන්නවා මං සිං කරනවා කියලා, බට් අර ඇක්ටිං පැත්ත මම ලොකුටම කරේ මේකේ. ඉතින් ඒ හින්දා ගොඩක් කට්ටිය ඒක ගැන කතා වෙනවා. ඉතින් මට ඇත්තටම ගොඩක් සතුටුයි ඒ ගැන. හරි, இந்த ஆல்பம் சாங் வந்து நீங்கள் ஒரு ட்ரூ ஸ்டோரி, அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் நடிச்சிருக்கிறீங்க. இந்த பாடல் அப்படியான ஒரு அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஒரு இயற்றப்பட்ட ஒரு பாடலில் நடிக்கிறதுக்கும் ஒரு ட்ரூ பேஸ்டான ஒரு ஸ்டோரியில் நடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி வந்து நீங்கள் இப்படியான ஒரு உண்மை சம்பவத்தில் நடிக்கும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு? இந்த கதை வந்து ஆக்சுவலி ஸ்டெஃபான் பாக்கின் அதான் மியூசிக் டைரக்டரோடது தான், அவருடைய பாட்டி சொன்ன கதை அப்படின்னு சொன்னார் எனக்கு முன்னிருந்த கதை. பாட்டுக்கு ஒரு கதையை செட் ஆகிடுச்சு. இந்த பாட்டை எழுதி அக்ஷயா தான் இதுக்கு லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த அவரும் ஸ்டெஃபானும் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ அவர் அந்த பேஸ்டு ட்ரூ ஸ்டோரியை வந்து அவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி தான் அவர் அது பண்ணார். அது உண்மையிலேயே அது விஷுவலை நம்ம கொண்டு வரும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் என்னென்னா, சில உண்மை சம்பவங்களை கொண்டு வரும்போது நாங்கள் நிறைய விஷயங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷுவலில். பட் ஆனால் இது ஒரு சின்ன ஸ்டோரி, என்னென்னா பெருசாக நம்ம வந்து நிறைய லொக்கேஷன்ஸும் போகல, சிம்பிள் லொக்கேஷன்ஸ் தான். ஸ்டன்ஸ் இருக்குது மெயின், இது அது நம்ம வந்து அது வந்து நம்ம கன்வின்ஸாக கொடுக்கலாட்டி அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த உண்மை சம்பவத்தில் இருக்க மெயின் பெரிய விஷயமே ஸ்டண்ட்டு தான். அதுவும் அதோடைய ரொமான்டிக்காக சேர்ந்து அந்த பாட்டில் வரும்போது வந்து அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதோட நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், அதுக்கு நம்ம தியேட்டர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணோம். ஏன்னா டிரெக்டர் வந்து அவங்க இத்தாலியில் இருக்கிறாரு, அவர் அவர் வந்து கொஞ்சம் தியேட்டர் ப்ராக்டிஸ் எல்லாம் கொண்டாந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் 100% கன்வின்ஸாக நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் ஒர்க் பண்ணி நாங்கள் செஞ்சது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு. ஒரு விஷுவல், ஒரு இந்த மாதிரி ஒரு விஷுவல் நடிக்கிறப்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்பம் சாங் எக்க மே சத்ய கதாவா கசரும்னே நிர்மாணிக்கல தியன்னே ஏக கன ஒயா மொனாத ஹிதான்னே. அத்தரமா கதாவ ஸ்டெஃபான் மட்டும் முலிம்ம கியாத்தி மட்ட ஆசை ஹிதுனா, மொகத
சாங் එක සිං කරන්න කලින්ම මට ස්ටුඩියෝ එකේදීම ස්ටෝරි එක කිව්වා. මේක මෙහෙම ඇත්ත කතාවක්. එයාගේ අම්මා තමයි ඇට කියලා තියෙන්නේ. ඉතින් එයා අම්මා කිව්ව එක ස්ටෙප් බයි ස්ටෙප් මට කියාගෙන ගියා. ඉතින් ස්ටෝරි එකට මට තව ටිකක් ආස හිතුණා. ඉතින් එතකොට සිං කරද්දිනුත් මට ඒ දේවල් ඒගොල්ලෝ සරින් සරේට කිව්වා. ලිරික්ස් වල මීනින් එක සිං කරන එකෙන් මට ගන්න ෆීල් එක ගොඩක් දෙන්න. ඉතින් ඇත්තටම හරිම يعني දුක හිතෙන ස්ටෝරි එකක්. වෙලාවකට මට ඒක බලනකොටත් හිතෙනවා يعني ඇත්තටම කන්මිනි පව් කියලා හිතෙනවා. ඒ තරම් يعني ඒක හරි අපිට අර දැනෙනවා ස්ටෝරි එක අර හොඳටම ස්ටෝරි එක දන්න කෙනෙක්ට. ඉතින් ඒක තමයි අපි ගොඩක් ඉතින් ඩිරෙක්ටර් ජෑස් එක්ක එකතු වෙලා ඉතින් ගෞතම් එක්ක ඉතින් අපි පුළුවන් තරම් ඒක එළියට දෙන්න බලාපොරොත්තු වුණා. සහ මං හිතනවා ඒක අපි ගොඩක් දුරට කරා කියලා. හයි, ගොඩක් අය ගොඩක් දුරට මේක බලනකොට ඉමෝෂනලි අපි කනෙක්ට් වෙනවා. එමනි කියන්නේ? ඔව්. இந்த ஷூட் எடுக்கிற டைம்ல வந்து நிறையவே மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். மறக்க முடியாத சம்பவம்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் மாதிரி அது பண்ணணும், ஷூட் பண்ணணும். முதல்ல நம்ம வந்து இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் எடுத்தோம். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ஹெவி ஷெடியூலாக இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய மேஜர் சீக்வன்சஸாக இருந்தது. ஸோ அதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக அதை பண்ணும்போது மறக்க முடியாத சம்பவம்னா எப்படின்னா அந்த பிளாஸ்டிங் பம்ப்ஸ் வைப்பாங்க இல்லையா, அது வைக்கிறதுல ரெண்டு வைக்கிற இடத்துல மூணு வச்சுட்டார் ஒருத்தர். எனக்கு ரெண்டு வச்சோன்னா அது விஷயம்ல அது கன்வின்ஸாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு வச்சுட்டார். எனக்கு அந்த மூணு வச்சது தெரியாது. அப்படி ஒரு நடந்து வர மாதிரி இடத்துல திடீர்னு மூணு வெடிச்சோன்னா எனக்கே அது உண்மையிலே ஒரு குண்டு வெடிச்ச ஃபீலிங்காக வந்துச்சு. எனக்கு அது பார்க்குற திடீர்னு ஒரு ரியல் எஃபெக்டாக வந்து அப்படியே அந்த தத்ரூபமாக அந்த காட்சியை இப்போ ஒளிபரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், கிட்ட அப்படி சொல்லலாங்க. தத்ரூபமாக தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டான செஷனாக தான் இருந்துச்சு. நமக்கு ஷூட் பண்ணுறப்போ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், அது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம தேங்க் நிபுணி அப்பிட்ட கியானுக்கோ தேங்க் ஆல்பம் சாங் எக்க ஹதனக்கோட்ட குடாக் தேவால் மே குடாக் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் ஒயாட்ட லபிலா எத்தினேது ஏ வகை சிதுவிமாக அப்பிட்ட கியானு புலுவாந்து ඇත්තටම රෙකෝඩ් කරනකොට කියන්නේ දැන් මම සිංහලනේ, මට තමිල් තේරෙන අඩුයිනේ. මට හැබැයි මට කියවන්න පුළුවන්. මට කතා කරන්න හැම තේරෙන චුටක් අඩුයි. ඉතින් එතකොට සිංහලද්දි පොඩ්ඩක් වැඩිපුර එතකොට මගේ අතින් වැරදි වෙනවා. හේතුව අර තමිල් වල ප්‍රනවුන්ස් කරන විදිහයි අපි ඒක ප්‍රනවුන්ස් කරන දෙයයි සමහරවිට වෙනස්. ඒ කියන්නේ දැන් තමිල් කියලා කියන තමිල් වගේ නෙමෙයි කියන්නේ. එතකොට ඒ වගේම ටිකක් මට පොඩ්ඩක් ඒක මේ ටිකක් කතා කර පැටලෙනවා වගේ වුණා. එතකොට ලිරික්ස් කරේ ආක්ෂ. ඉතින් ඇත් ස්ටුඩියෝ එකේ ඇවිල්ලා හිටියත් සෑහෙන උදව් කරා. වගේම රාම ආදරෙන් මතක් කරනවානේ, ඇත් ප්‍රනවුන්ස් වලට මට ප්‍රනවුන්සින් හදාගන්න උදව් කරා. ඉතින් ඇත්තටම මම එතකොට අර වෙන මීනින් තියෙන වචන මගේ අතින් කියනවා. ඒක තමයි ලොකුම ප්‍රශ්නේ. එතකොට යා ස්ටෙෆාන් එතකොට යෝ යෝ කියන්නේ වාගේ නා. එතකොට ගොඩක් බෑඩ් වර්ඩ්ස් උත් කියලා තියෙනවා. ඒක ඉතින් හදාගත්තා. ඔව්, කොහොම කොමාරි හදාගත්තා ඒක. මොකද ඇක්සෙන්ට් එකයි සමහර කෙනාගෙන් කෙනාටත් වෙනස්නේ ඒක. ඒ වෙනුවට මට හොඳට කියවන්න පුළුවන් දෙමළ. ඒ හින්දා මං ලිරික්ස් ටික දෙමළ අකුරෙන්ම ගත්තා. මේල්ල ගත්තා. ඉතින් ඒ වෙනුවට ඉතින් පොඩි පොඩි ඒ වගේ වැරදි දුනා. சரி ගෞතම், நீங்க சொல்லுங்க. இப்ப ஸ்ரீ லங்காவையும் தாண்டி இந்தியாவில் இந்த சாங் வந்து எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு? பெரிய சந்தோஷம். என்னன்னா நீங்க இந்தியாவில் வந்து இந்த பாட்டு வந்து நம்ம பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக்கில் வந்து ஸ்பாட்டிஃபைல 6th பிளேஸில் இருந்தது. நம்ம நினைக்கவே இல்லை அதை அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஓப்பனிங் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னென்னா அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு சவுத் இந்தியாவில் நம்ம நம்மளுடைய பாட்டு வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைல நார்மலாக அந்த பாட்டுக்கான லிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போயும் வந்து டாப் 20 பாட்டு கேட்டுட்ருக்காங்க. 17th பொசிஷனில் மாதிரி இருக்குது இந்தியாவில். அதை நீங்கள் சொன்னேன் இந்தியாவில் ரீச் ஆனது பெரிய ஒரு நம்மளுடைய ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி இப்படி உலகம் பூராவும் இந்த பாடல் வந்து ரீச் ஆனுன்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொடியூசர் வந்து வேறு ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு பிரச்சனையை வந்து இன்னொருத்தவங்களை வந்து எவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இந்த பாடலில் வந்து காட்டியிருந்தார். அது வந்து நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அது கனெக்ட் ஆகக்கூடியதாக இருந்தது? இவர் கதையில் சொல்ல வர விஷயம் வந்து முக்கியமாக என்னென்னா விளைவு தான். யாராக இருந்தாலுமே அந்த எண்ட் ஆஃப் த டே வர்ற விளைவு வந்து மனுஷங்க தான் ஃபேஸ் பண்ணுறது.
அது ஹார்ட், எல்லாரும் இடையே அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா முரண்பாடுன்றது ரெண்டு பேருக்கு நடக்கலாம், நாலு பேருக்கு நடக்கலாம், எட்டு பேருக்கு நடக்கலாம், ஆனால் விளைவு வந்து நம்மளுடைய நார்மல் மனுஷங்க தான் பாதிக்கப்படுறாங்கன்ற தான் அந்த கதை. இந்த இடத்துல லவ் தான் கடைசியில், அந்த லவ் அந்த அந்த கதையோட விஷுவலே அப்படி தான். ஏன்னா அவர் போயிட்டாருன்றது தெரியும், இல்லை இங்கே வரமாட்டார் அந்த பொண்ணு தெரியாது, பட் ஆனால் அந்த நினைவு தான், நான் மறுபடியும் நான் அவனை நினச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு காதல் தான் அந்த எங்கெங்கயோ கதை போய் கடைசியில் அப்படியே கடைசியில் எல்லாமே காதல் தான், காதல் தான் முடியறது. லவ் தான் அந்த கான்செப்டை மெயினே, அது வார தாண்டி ஒரு லவ் இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க் நிப்புணிக்கியான்னு தேங்க ஒயாட்ட மே சிந்து எக்கன்னு கொட்ட கொச்சர ஏ சிந்து ஒயாட்ட கனெக்ட் உனே கியல கனெக்ட் உனே கியானே சிந்து மீனிங் எக்க தெக்க சிந்துவை நாங்கள் அத்தரம தீன லவ் தமாய் சிந்துவே மீனிங் எக்க கத்தோ எத்தகிட்ட ஹபை மிக்க ஸ்டோரி எக்க கத்தாம ஏக்க அத்தரம அப்படி ஏக்க லவ் கேன எக்க தமா ஏக்க தீம் எக்க ஆதரே நத்தி உன்னு தீன யுத்த வெண்ணு புழுவாங்க கைக்கானே இத்தனை அப்படி பெண்ணு அதானே இத்தகிட்ட முன்னதே உனத் காக்கணே யுத்தேதி அப்படி கவுரு உனக்கு நத்தியுனே தவ கவுரடி ஆதரே கருப்பு கேனே கேக்கானே ஏகேனா தவ கெனக்கே ஹஸ்பண்ட் வெண்ணு புழுவாங்க புத்தைக்கு வெண்ணு புழுவாங்க லமைக்கு வெண்ணு புழுவாங்க இத்தின் யாழு வைக்கு வெண்ணு புழுவாங்க இத்தகிட்ட ஆதரவந்தையா வெண்ணு புழுவாங்க மெத்தனதி மகே ஹஸ்பண்ட் தவ எத்தரம கத்தா அப்படி நத்தி இத்தகிட்ட ஏக கவு காட்டு உணத்தேக துக்கா ஆதரே அடுவக்தினேன தமா ஏட்ட ஏக தமா யாட்ட ஏக்க தராகன்னு பெரிவேடா தமா யா அத்தரம யா வெனுவேன் இன்னே கண்மணி ஏ வெனுவேன் இன்னே இத்திங் மகிதான குடக் தினக்கு ஏக கதாவாக் வெண்ணத்தி வெண்ண தினம் அனிவாரியம் கதாவாக் தான் நமக்கு மே கத்த அத்த கதாவாக் இருந்தா இத்திங் ஏக அத்தரம மமத் சாஹின் இமோஷனல் உண்டா இருக்கிறாங்க பாதி இத்திங் ஏகிற சாஹின் உதவுகிறா கௌதமுத் எத்துக்கிட்ட இவகையும் ஜாஸ் ஆதரையும் பார்த்தாக்கிறாங்கன்னு இத்திங் ஏக அத்தரம சாஹின் சங்கேதி விடா மமத் நமக்கு வீடியோ கிறகன ஷூட் கிறகன கிறகனா தரு சாஹின் சங்கேதினா அது பிரஷ்னதீனி காத்ருணாத் நத்தியுனே தவத் கெனக் தவத் கெனக் ஆதரே கண்ண கெனக் சரி கௌதம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பாஸ்டில் வந்து நிறைய ப்ரொஜெக்ட் செய்திருக்கீங்க, ரிலீஸ் ஆகியிருக்கு, நல்ல ரீச்சும் ஆகிருக்கு, அந்த மாதிரியான நீங்கள் பாஸ்டில் நடந்த ரீச்சான விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி ஃப்யூச்சரில் நீங்கள் இனி என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட எங்களோட சொன்னால் நல்லாயிருக்கு. நான் வந்து 800 படத்தில் நடிச்சிருக்கேன், முத்தைய முரளிதரன் அவர்களுடைய பயோபிக் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் டிரெக்டர் விசாகேஷ் சந்திரசேகரம் அவங்களுடைய மணல், அதாவது இலங்கையில் எடுக்கப்பட்ட படம், அந்த படம் ரொட்டர்டாமில் வந்து பெஸ்ட் ஜூரி அவார்ட் வாங்கின ஒரு படம், ஸோ அதுவும் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து டிவி கமர்ஷியல்ஸ், இந்த தியேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னு நார்மலாக போய்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு வந்து இந்த மியூசிக் வீடியோ. ஃப்யூச்சரில் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம பெருசாக பண்ணலான்ற விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக கண்டிப்பாக நாடி மூலமாக உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு நாங்களும் சொல்கிறோம். நிப்புணி அப்படிட்டு சிந்து அக்கியான்னு சொல்லுவாங்க யார் ராஜாங்கம் நாயனா ராவெல்லாம் எந்தன் ரா தூக்கம் நீயா ராஜாவே உந்தன் ராஜாங்கம் நாயனா ராவெல்லாம் எந்தன் ரா தூக்கம் நீயா ஆராத ராய்சாங்கம் தானா ராய்சாவே உந்தன் ராஜாங்கம் நானா ராவெல்லாம் எந்தன் ரா தூக்கம் நீயா. ඇත්තටම නිපුණි ඔයා ටැමිල් කෙනෙක් වගේ මේ සින්දුව කිව්වා ඔයාගේ වොයිස් එකට අපි ඔක්කොම ඇඩ්මය වුණා කියලා තමයි කියන්න ඕනේ. சரி நீங்க சொல்லுங்க கௌதம், இந்த சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல ரீச்சும் ஆயிருக்கு, நீங்க யார் யாருக்கு இந்த சந்தர்ப்பத்துல வந்து தேங்க் பண்ண விரும்புறீங்க?
நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. என்னென்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெஃபானுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் கண்டிப்பாக. அந்த மியூசிக் டிரெக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர், அவர் எனக்கு ரொம்ப காலமும் பழக்கம், பட் ஆனால் இந்த பாட்டு மூலமாக வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். அவர் வந்து அவருக்கு நான் பெரிய தேங்க் பண்ணுவேன் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்னை இன்வால்வ் பண்ணதுக்கு. அண்ட் ஜாஸுக்கு நிபுணி கோ ஆர்டிஸ்ட், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே. அண்ட் காஸ்ட்யூமில் நிக்கோலா அக்கா, அண்ட் கோரியோகிராஃபர் சஜினி அக்கா, அண்ட் என்டையர் டீம் நல்ல சப்போர்ட்டிவாக இந்த விஷயத்தை நம்ம வந்து செஞ்சதுக்கு. பிக் தேங்க்ஸ் டு ஆல், அண்ட் தேங்க்ஸ் டு வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ், தேங்க்ஸ் டு நாடி ஆல்சோ. நிபுணி ஒயா தேங் மே தேங் சாங் எக்க ரிலீஸ் வெலா இவராய் ஹொந்த ரிவ்யூஸ் அவில்ல தேன்னே ஒக்கம தேங் ஹொந்தட் யானவா ஒயா மே வேலேதி தேங்க் கரான்ன கேமத்தி ஆய கவுத் தேங்க் கரானோனே முலிம்ம ஸ்டெஃபான்ட மக்கது மட்டம் மே அவஸ்தாவ துன்னட யா மாவ ட்ரஸ்ட் கராட மக்கது தமிழ் சாங் எகாக் மம் சிங்கல கெனே ඉතින් මම තනිය සිංහල කෙනෙක් තොරගන්නත් ඇත්තේ තමිල් song එක යා මම තනිය මේ message එක convey කරන්න හොඳ විදිහක් ඒක මම සිංහල කෙනෙක්ම කියන එක. ඉතින් එයාට මම thank කරනවා, I'm so grateful for him. So එයාට ඇත්තටම ඊට පස්සේ just director එයාට ලොකු support එකක් දුන්නා, and Gautam Nikolaki එතකොට සජිනියක්ගේ choreographer ගොඩක් කට්ටිය උදව් කරා. ඉතින් ඒ වගේම Kevin අයියා ගොඩක් ඔක්කොටම ගොඩක් මේ වැඩි අපිට සක්සස් කරගන්න උදව් කරා ස්ටෙෆාන් හැමදිසම ඇවිල්ලා යෝල් ගුඩ් ඕකේ කියලා හැමදිසම සෙට් එකින් දානවා. ඉතින් ඒක සෑහෙන සපෝට් එකක් වුණා. ඉතින් හැමෝටම ගොඩාක් ගොඩාක් ස්තුතියි. சரி இப்ப ගෞතම வந்து சோஷியல் மீடியால வந்து கான்டாக்ட் பண்ணனும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு நாடி வியூவர்ஸ்க்கு சொல்லிடலாம். ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய பேர் கௌதம், இன்ஸ்டாகிராமில் வந்து கௌதம் சர்மா பண்ணிங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நிபுணிவ சோஷியல் மீடியாவிலையும் கோமது கண்டெக்ட் கருங்க. ஃபேஸ்புக்கே நிபுணி ஹேராத், இன்ஸ்டாகிராமுக்கே நிபுணி என் ஹேராத். சரி சரி கௌதம், ராஜாவே சாங் வந்து இன்னுமே பார்க்காதவங்களுக்கு எங்கே போய் ராஜாவே சாங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. யூடியூப்பில் ஸ்டெஃபான் பாக்கியநாதனுடைய பேஜில் ராஜாவே சாங் விஷுவல் பார்க்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் இப்போ இந்த யூடியூப்பில் ராஜாவே நடித்தாலே முதல்ல வருது, ராஜாவே அப்படி நடித்தா ராஜாவே மியூசிக் வீடியோ நடித்தா பார்க்கலாம். அண்ட் ஸ்பாட்டிஃபைலேயும் நீங்கள் வந்து ராஜாவே டைப் பண்ணி சாங்ஸை கேளுங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இவ்வளோ டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி கௌதம், ஸ்தூதி நிபுணி. ரொம்ப நன்றி நாடி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். சரி நீங்களும் வந்து மக்கள் என்ற ரீதியில் வந்து இன்னுமே ராஜாவே சாங் வந்து பார்க்காட்டி கண்டிப்பாக போய் யூடியூப் மற்றும் ஸ்பாட்டிஃபைல பாருங்கள். இவங்களுக்கான சப்போர்ட்ஸை இன்னுமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு டைம் ஃபார் உரையாடல் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெறும் நான் மனோஷியா திருமேனி.